உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். என்னுடைய வணக்கம். பெருமக்களே, சிவத்தை தலைமையாக கொண்டது நம்முடைய சைவரும். நமக்கு தலைவன் சிவபெருமான். சிவபெருமானுடைய பேராக்களையும் பெருங்கருணையையும் முழுமையாக சென்றுவதுதான் பன்னிரு திருமுறை என்பது. இந்த பன்னிரு திருமுறையும் ஒரு 3-4 நெறிகளை சொல்வது. மூவர் முதலிகள் அருளியது தவநெறி, மணிவாசகர் அருளியது குருநெறி, திருமந்திரம் திருமூலர் அருளியது யோக நெறி, சேக்கிழார் அருளியது தொண்டு நெறி. இது இல்லாமல் திருமந்திரத்திலே சொன்னது போல வேதத்தை விட்டு அறமில்லை என்று வேதத்தை சொல்லுவார். ஆகவே வேதம் அறநெறி என்று கொண்டால் திருமூலர்படியை மூவர் முதலிகள் அருளியது தவநெறி என்றும், மணிவாசகர் அருளியது குருநெறி என்றும், திருமந்திரம் யோக நெறியையும் பெரிய புராணம் தொண்டு நெறியையும் சொல்லுவது. இந்த 12 திருமுறையையும் மொத்தமாக அறத்தையும் இணைத்துத்தான் சொல்லுகிறது. அறம் இல்லாமல் அருள் இல்லை. நம் சமயம் அதில் உறுதியாக இருக்கிறது. யார் ஒருவர் அற வழியிலே வாழுகிறாரோ அவர்தான் அருள் வழியிலே நுழைவதற்கு தகுதியானவர் என்பதை நம்முடைய சமயம் உறுதியாக கூறுகிறது. அதனால்தான் சிவபெருமானுக்கே ஒரு பேர் அறவா என்று. ஆகவே அவனுடைய வாகனமாயிருக்கிற ரிஷபம் அறத்தினுடைய வடிவம். ரிஷபத்தின் மீது பெருமான் வருகிறான் என்றால் அறத்தின் மீது இருந்து பெருமான் நமக்கு அருள் பண்ணுகிறான் என்பதுதான் பொருள். ஆகவே அறம் இல்லாமல் அருள் இல்லை. ஒரு நாள் முழுவதும் யார் ஒருவன் அறத்தோடு வாழுகிறானோ அவன் மாலையில் திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை வழிபடுகிற தகுதியை பெறுகிறான் என்பதுதான். ஆனால்தான் வந்து அறம் வலியுறுத்தப்படுகிறது நம்முடைய சமயத்தில். ஆகையினாலே தான் பெருமான் அற வழியிலே செல்வதற்காக நமக்கு இந்த 4 அருள் வழியை சொல்லியிருக்கிறார். யார் ஒருவன் அற வழியிலே செல்கிறானோ அவனுக்கு தவநெறி உண்டு, குருநெறி உண்டு, யோக நெறி உண்டு, தொண்டு நெறி உண்டு. ஆகவே 12 திருமுறையிலும் இந்த 4 நெறியை சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா மூவர் முதலிகள் தவநெறி என்று எப்படி சொல்றீங்கன்னு கேட்டால் அது உடல் உண்டு. ஞான சம்பந்தரை அறிமுகப்படுத்துகிற போது தவ முதலர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் பார்த்து கேட்கிறார். அதனால தவத்தின் முதல்வராக வந்தவர் ஞான சம்பந்த என்பதனாலே அவர் சொன்னது தவநெறி. நாவுக்கரசரை சொல்ற போது அவர் சொன்னார், நாவுக்கரசரை சொல்ற போது அவன் முன்னமே யமையடைய தவமுயன்றான்னு மங்கையர்க்கரசியாற்ற பெருமானை சொல்றார். அவன் முன்னமே யமையடைய தவமுயன்றான், அதனால அந்த தவ அவனுக்கு இருக்குதுன்னு சொல்றார். அதனாலே அவரும் தவ வழியிலே வந்தார். சுந்தரர் தடுத்தா கொண்ட பிறகு திரு அருத்துறைக்கு போய் எனக்கு தவநெறியை தந்தருள் என்று வேண்ட பெருமான் தவநெறியை தந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே 3 பேரும் தவநெறி. மணிவாசகர் குருநெறி. பெருமான் வந்து மணிவாசகருக்கு குருநாதனாகவே வந்து காட்சி கொடுத்து அருளிப்பாடு செய்தான். யோக நெறி. திருமந்திரம் யோகத்தை சொல்வது. பெருமான் வேறு எங்கும் இல்லை, உள்ளத்தில் தான் இருக்கிறது, உயிரோடு உயிரில் கலந்துதான் இருக்கிறான் என்று உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொன்னவர் அவர்தான். ஆகவே திருமந்திரம் உள்ளத்திலே இருக்கிற பெருமானை யோக நெறியிலே வழிபட்டு அவனுடைய திருவருளை பெறலாம் என்று சொல்வது திருமந்திரம். நிறைவாக சேக்கிழார் செய்தது தொண்டு நெறி. 63 நாயன்மார்கள் செய்த தொண்டு நெறி. அந்த தொண்டு நெறியினாலே அவர்கள் பெற்ற திரு அருளிப்பாட்டை சொல்வது பெரிய புராணம். ஆகவே நம்முடைய 12 திருமுறையும் எவ்வளவு அற்புதமான நெறிகளை சொல்லுகிறது பாருங்கள். நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த 4 நெறியை அறநெறியையும் சேர்த்து 5 நெறியை தவிர வேறு என்ன நெறி இருக்கிறது? என்ன கேள்வி வரும்? இந்த நெறியில் எதில் நுழைந்தால் ஏதாவது ஒன்று நுழையணும், எதில் நுழையது என்று கேட்டால் செய்வதற்கு தெய்வத்திற்கே உள்ள மிகப்பெரிய சுதந்திரம். இந்த நெறியில் எந்த நெறியில் நீ நுழைந்து முழுமையாக அந்த நெறியை நீ பின்பற்றினால்
உனக்கு திருவடி பேர் உண்டு, திருவருள் உண்டு என்று சொல்லுவதுதான் சரி. ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்த நூல்களாக இருக்கிற திருமுறையை நமக்கு பெருமான் அருளியிருக்கிறார். நினைச்சு பார்க்க, 18,000 பாட்டும் அருளியவர்கள் அந்த நூற்றாண்டிலிருந்து இந்த நூற்றாண்டு வரை நம்ம கைக்கு கிடைக்குதுன்னா யார் கொண்டு வந்தது? எந்த உபகரணம் இல்லாமல் கொண்டு வந்தது யாரு? பெருமான் திருவருள் தான் நாம் கை கொண்டு கொண்டு வந்தது. இதை கைக்கு கொண்டு வந்த திருமுறையை நாம் எப்படியெல்லாம் செய்ய போற்றி வழிபட வேண்டும் என்றவா? பல இடங்களிலே செட்டி நாட்டிலே பார்த்தால் மணிவாசகர் எழுதிய திருவாசகத்தை மட்டும் சிவலிங்கமாக வழிபடுவார். அவருக்கு ஒரு பெரிய பேர் கிடைத்திருக்கிறது. 12 திருமுறையையும் வழிபட்டு கோயிலாக அமைத்து வழிபடுகிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 12 திருமுறையும் செப்பேட்டில் பொறித்து அதை செப்பேட்டு திருக்கோயிலாக அமைத்து திருக்கோயிலே திருமுறை திருக்கோயில் என்று அழகாக அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த செப்பேட்டு திருக்கோயில் விரைவில் நிறைவாகும். தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு திருமுறை செப்பேட்டு திருக்கோயில் ஒன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. அங்கே திருமுறைதான் சிவலிங்கம், அங்கே திருமுறைதான் பரம்பொருள். பெருமானுக்கு என்னென்ன வழிபாட்டு முறை சொல்லுவோம், திருமுறைக்கு செய்வதற்காக ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே நம் சைவத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொற்கிழ 12 திருமுறை. இதை எந்த நெறியை நீங்கள் பின்பற்றினாலும் பெருமானை திருவருளாம் திருவருளை பெறலாம் என்பதுதான் சைவ சமயம் நமக்கு அறிவுறுத்த ஒன்று. நன்றி, வணக்கம்.